கலையுலக சகோதரர்களே, சகோதரிகளே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரியவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். படத்தை பாராட்டுறதுக்கு முன்னால நீங்க பார்த்த நம்ம பார்த்த பாடல் காட்சிகளை, ட்ரெய்லரை பாராட்டுறதுக்கு முன்னால உங்களுடைய ஆசிகளோடு வாழ்த்துக்களோடு என் உடம்பரவா அன்பு சகோதரர் டைமண்ட் பாபு அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். காலில் கட்டுப்போட்டிருந்தா கூட என் கடமையை நான் செய்வேங்கிறதுக்கு உதாரணமா திகழ்ந்தவர் தான் டைமண்ட் பாபு அவர்கள். அதனாலதான் இந்த சூழ்நிலையில கூட இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாரு. அது இந்த படத்திற்கு கிடைத்த ஒரு பெருமை என்று கூட நான் சொல்லுவேன். மம்முட்டி ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், மம்முட்டி அவர்களுக்கு நான் மூணு படம் பண்ணியிருக்கேன். ஒரு முறை அவர் சொன்னாரு, ஒரு பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட, இந்த படத்துல ஞானல்ல ஹீரோ, ஸ்கிரிப்ட் தானே ஹீரோன்னு சொன்னார். கதாநாயகன் நான் இல்ல, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்னு சொன்னார். அது உண்மைங்கிறது தமிழ் சமீபத்தில் தமிழ் திரைப்பட உலகம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன படங்கள் எல்லாம் பெரிய வெற்றிகள் பெற்றுக்கிட்டு இருக்கு. இப்ப போர் தொழில் பெரிய வெற்றி படமாயிருக்கு, குட் நைட் பெரிய வெற்றி படமாயிருக்கு, அயோத்தி இப்ப பெரிய, முன்னெல்லாம் மவுத்து டாக்ல அடுத்த வாரம் செகண்ட் வீக் தேர்ட் வீக் எல்லாம் பிக்கப் ஆன படங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு எல்லாம் அடுத்த சோலே பிக்கப் ஆயிடுது. பெரிய நடிகர் படம் தியேட்டருக்கு ஓபனிங்ல தான் ஆளுகளை கூப்பிட்டு வருது, நல்ல படங்கள் அடுத்த ஷோவுக்கு ஆளுகளை கூப்பிட்டு வந்துருது. அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த யோக்கியன் படம் விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இப்ப எல்லாம் புதிய இளைஞர்கள் யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. நான் எப்பவுமே அப்படி நினைக்கிறதும் இல்லை, ஆனா இன்னைக்கு வந்து தூரத்திலிருந்து பார்க்கும்போது எந்த இளைஞர்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட படங்கள் கொடுப்பாங்க, நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் கற்பனை பண்றாங்க. சில நேரங்களில் சில படங்களை பார்த்துட்டு இப்படி ஒரு சிந்தனை நம்ம மூலம் நம்ம மனசுக்குள்ள வரலையெல்லாம் வைக்கப்படுற அளவுக்கு எல்லாம் இன்றைய இளைஞர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய படங்கள் மூலமா. அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த யோக்கியன் படம் திகழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப பாசிட்டிவாவும் என்கரேஜிங்காவும் இருந்தது சார் உங்களோட ஸ்பீச். தேங்க்யூ சார். இப்போ வந்திருக்கும் மற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சிலரை அழைக்கிறோம். தொழிலதிபர் திரு பி அமித்குமார் சார் அவர்கள், இவர் சமூக ஆர்வலரும் கூட. வெல்கம் சார். திரைப்பட நடிகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். அடுத்ததாக திரு சி பி சதீஷ்குமார் சார் அவர்கள். அடுத்ததாக பி ஆர் ஓ திரு டைமண்ட் பாபு சார் அவர்களை அன்போடு சிறப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் ராஜ்குமார் அவர்கள், சின்னத்திரை நடிகர் மற்றும் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். பி ஆர் ஓ வேலு அவர்கள். மாலை மலர் போட்டவர்கள். திரு ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும்
பத்திரிகை ஊழியர்களுக்கும் இங்கு மேடையில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிக்கு. இந்த யோகியன் படத்தை பற்றி நான் பேசணும்னா நிறையா பேசலாம், ஆனால் 5 நிமிஷம் தான் எப்போதுமே எங்கே போனாலும் பேசுவேன்னு கேட்டால் அதுக்கு மேலே யாரும் கேட்க மாட்டேன். இந்த பையன் வந்து சாய் பிரபா, இந்த படம் ஆக்சுவலாக கொரோனாவில் எடுத்தது நினைக்கிறேன். சரி சார், கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்தது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டா சே ஆகஸ்ட் இந்த படம் என்ன ரிலீஸ் பண்ண போனோம் அப்படின்னு விட்டுட்டாரு. அதுமாரி அந்த அவருடைய அவருடைய எல்லாம் முடிஞ்சு சரி அவருடைய ஆஃபில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு அதிலே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுட்டாரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கேன், அந்த சாய் பிரபா வந்து என்னுடைய ஆடியோ கேடி நான் பேசுகிற நிறைய கேட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், நான் உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு 11 மணி ஃபோன் பண்ணலாம்ல. நான் சரி எப்போ யா எந்த பணம் எடுத்து பேசுவேன், என்ன பண்ண சார் நான் சாய் பிரபான்னு டைரக்டர் பேசுகிறேன், ஜெய் ஆகா சார் நடித்த படம் ஒன்று இருக்கு சார், நம்மள அந்த படத்தை டைட்டில் ஏற்றா நல்ல யாருமே இங்கே நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏய் நல்லவன் இல்லைன்னா இப்போ அண்ணா பெரியார் காந்தி நேரு யாரு பசுமந்தேவர்கள் நல்லவர் இல்லையா, கக்கன் நல்லவர் இல்லையா, காமராஜ் நல்லவர் இல்லையா அப்படின்னேன். இல்லை சார் ஐயா அப்படிலாம் வைக்க விடாது அப்படின்னு சொல்லி நீ ஆஃபீஸ்க்கு வந்து சொன்னேன். வந்த உடனே ஒரு 11 மணிக்கு வந்த பார்த்தா கூடவே ஒய்ஃப் நல்லா கேட்டு நேரம் மாசம் 3 மாடி என் பில்லியில ஏறி இறங்கினா டெலிவரி ஆயிரும் எப்படி அதே மாதிரி இருந்தா. நான் சொன்னேன் நீ வரவனே ஒய்ஃப் இல்லை என் ஒய்ஃபை வேற யாரும் ஆள் இல்லைன்னு கூப்பிட்டுருவேன். ஒரு நாள் திட்டியே போட்டையோ ஆபீஸ் வந்து அந்த ஒய்ஃப் இப்பெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது சும்மா அப்படின்னா. சரி நீ ஒரு நேரம் ஜெய் ஆகாஷ்ட சுற்றிருக்காப்ல சார் இது மாதிரி யாருக்கு அனுப்பிச்சவன் இருக்காரு அவருக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். இவர் உடனே ஜெய் ஆகாஷ் என்ன பண்ணிருக்காரு அங்கே யார் 2 பேரும் ஃபோன் பண்ணி எப்படி என்ன என்னை பத்தி கேட்டிருக்காரு. அவர் உடனே கேட்டா அவன் சொன்னா உடனே நேரம் வண்டி எடுத்து என்னோட ஆப்ஸ் கொண்டு ஜெய் ஆகாஷ் நேரம் தான் பேசுறேன் வந்தாரு. வந்தோடனே சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னை பார்த்தோம் உடனே என்னோட சங்கத்தில் உறுப்பினர் சென்டர் சந்திரன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அவர் வந்து என்னோட சரி ஓகே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த படத்தை பார்க்க சொல்லும் போது என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் படத்தை பார்க்க சொன்னேன். படம் பார்த்தோன்னா என்ன பரவாயில்ல தப்பு பண்ணாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி இந்த வர சொல்லி போட்டு ரிலீஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு வேற ஒண்ணுமே பேசல. வந்தாரு அக்கிரமான போட்டா ஜெய ஆகாஷ் படத்தை விட்டு போயிட்டார். நேரம் அவர் ஹைதராபாத் போயிட்டார். இந்த பையனை கூட்டு பேசி ஈசி பிடிச்சி படம் நல்ல கூட அன்னைக்கு போது அந்த டைட்டில் மட்டும் நான் தான் மாத்துறேன் யோகியன் ஐயே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ராமச்சந்திரன் சேர்ந்து யோகி வச்சோம். இந்த படம் யாழில் இருந்து வந்துருக்குன்னா காரணமே வந்து இந்த டைரக்டரும் ஜெய ஆகாஷ் தான். ஏன்னா ஒரு நாள் கூட என்ன விடவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடலாம் பேச தெரியாது கண்டிப்பாக எதுவுமே தெரியாது பேசுறதுக்கே எனக்கு வரல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், ஜெயாகா சார் மாதிரி ஒரு ஹீரோவை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, நான் சினிஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்துல நான் ஏறாத கம்பெனி கிடையாது, நான் போகாத இடம் கிடையாது, நான் பார்க்காத ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாரையும் பார்த்துட்டேன். யாருக்குமே மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியல, அதுதான் உண்மை. மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியல. என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பாக்குறாங்க, ஆடை பாதி இது பாதின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பிச்சைக்காரனுக்கு நான் சொந்த செலவுல பிராண்டடா 10 டிரெஸ் நான் வாங்கி தரேன், அவனை நடு வீட்டுல கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறவன் நடு வீட்டுல கூப்பிட்டு விருந்து வைக்க முடியுமா சொல்லுங்க, விருந்து வைக்க முடியுமா? அவன் யாராலையும் முடியாது. அதே மாதிரி இங்க ஆடைக்கு தான் மதிப்பு இருக்கே தவிர, பணத்துக்கு தான் மதிப்பு இருக்கே தவிர, திறமைக்கு மதிப்பு இல்லை. எனக்கு ஒரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவான் அனைவருக்கும் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கும் உங்களுக்கும் தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. எனக்கு முன்னாடி இயக்குனர் ரொம்ப சூடாக பேசிட்டு போனார், பார்க்கத்தான் சொல்லலாம் சூடானா சுடுக்க எடுத்துகிற மாதிரி ஒரு பேச்சை பேசிட்டு போனார் அன்பு தம்பி சாய் பிரபா. சினிமா எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி ஜோல்ஸ் கிரேஸ் அப்படிங்கிறவர்கள் மூலமாக, தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாக
லூமியர் பிரதர்ஸ் மூலமாக, அடுத்து வார்னர் பிரதர்ஸ் மூலமாக இந்த சினிமா நமக்கு வந்தது. இந்தியாவுக்கு தாதா சாஹிப் பால்கே மூலமாக, அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஐயா நடராஜ் முதலியார் மூலமாக, காளிதாஸ் படம் மூலமாக பேசும் படம் வந்தது. அதுக்கு பிறகு இந்த சினிமாவில் எத்தனையோ ஜாம்பாவில் நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ கதாநாயகர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தம்பி சொன்னாப்ல ஆகாஷ் சார் சொன்னாங்க, இப்போ வந்து நீதானே பொன் வசந்தம் சூர்யா பிரகாஷ் நினைக்கிறேன் கேரக்டர் நேம் ஐ திங்க், ஏன்னா நானும் சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறேன் ஜீ தமிழில். எத்தனையோ படங்களில் அவர் நடித்தாலும் அந்த சூர்ய பிரகாஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இன்னைக்கு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. சார் வந்து 8 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், ஐ திங்க் தமிழில் 3 படம், தெலுங்கில் ஒரு 5 படம், மதன், அப்புறம் வந்துட்டு ஆயுத போராட்டம் இல்லை ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணி. எஸ் அதனால ஃபர்ஸ்ட் அவர் வந்து லண்டன்லேருந்து வரும்போது டான்ஸுக்காக தான் வந்தாங்க. நான் ஒரு பேட்டி ஒன்று நான் பார்த்தேன் சார், வந்து பிரபுதேவா சார் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும், அப்புறமா சுகாசினி மேடம் பார்த்து ஏதோ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அலைபாய் இதே படத்தில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் நடிச்சிருக்கிறார் சார். சாரை பற்றி சொல்லணும் என்னன்னா, சாருக்கிட்ட அதான் இப்போ சாய்பிரபா தம்பி சொன்ன மாதிரி, கேப்டன் அவர்கள் அவருடைய அசிஸ்டண்ட் சுப்பையானனை ப்ரொடியூசராக ஆக்கி பெரியண்ணா படத்தில் ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனாரு. அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் சார் வந்து தம்பி சாய் பிரபா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டண்டா சேர்த்து அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் அளவுக்கு உயர்த்தி விட்டுருக்கிறாரு. எனக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த மனசு சினிமாவில் எல்லாருக்குமே வராது, ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்து 36 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மனசு யாருக்குமே வராது, அவருக்கு வந்திருக்கு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தம்பி சாய் பிரபா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டயத்தில் நாங்கள்லாம் நடிகர்கள்லாம் வேலை இல்லாமல் இருந்தோம், அப்போ தெரியும் சின்ன நடிகர்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. ஒரு நாள் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, ஆனால் ஒரு பைலட்டு ரெடி பண்ணணும்னா எனக்கு வந்து நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ கரெக்டாக அந்த கொரோனா டயத்தில் போய் அவர் ஒரு பைலட்டு படம் ஒன்று அவருக்கு நடிச்சு கொடுத்தேன், ஒரு 4 போய் நடிச்சு கொடுத்தேன். பட் அவர் பைலட்டில் மட்டும்தான் கூப்பிட்டார், இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிடல, அவர் அடுத்த படத்தில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று சம சம்பவம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறார், அதில் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். தம்பி வந்து எப்படின்னா அது பார்க்கறது தான், அதை சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் இருக்கு அவர்கிட்ட, அது நிச்சயமாக ஒரு ஆளாக வருவார். ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு அனுபவம், சினிமா மட்டும் கிடையாது எந்த தொழிலை எடுத்தாலும் விடாம நம்ம பிடிச்சிட்டு இருந்தா அந்த தொழில் நம்ம கைவிடாது. இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் முதல் பட புரட்சி எழுத்தாளர் லியாகத் அலி கான் சார் அவர்களுக்கும், என் முதல் படத்தின் பியர் டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும் அவருக்கு என்னுடைய மற்றும் இப்படத்தின் தயாரிப்பாளர் மாதேஷ் சார் அவர்களுக்கும், படத்தை வெளியிடவும் அன்பு செய்யன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகன் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும் என் மாலை நேரத்து வணக்கங்கள். இயக்குனர் இங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார், அந்த தம்பிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லா முதல் பட டைரக்டர்களுக்கும் நிறைய வழி வேதனைகளோடு தான் இந்த சினிமாக்குள்ளே வரும். என்னுடைய முதல் படம் பண்ணும்போது நானும் அப்படித்தான் நிறைய வழிகளை சுமந்துக்கிட்டு தான் வந்தேன். நம்முடைய வெற்றி தான் எல்லாத்தையுமே மாற்றும், அதனால் இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி உங்களை நிச்சயமாக மாற்றும். நண்பர் ஜெயாகாஷ், மிகச்சிறந்த நடிகராக வளமர வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அருமை தம்பி டைமண்ட் பாபு பட்டு வேட்டியில் வந்திருக்காரு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மறுபடியும் அவர் எழுச்சியோட சிறந்த பிஆர்ஓவை பணியாற்றுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா கேப்டனை பத்தி சொல்லணும்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, கேப்டனை முதல்ல பிஆர்ஓ அறிவுப்படுத்தியது அவர் தான்.
அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கிற புதிய இயக்குநர்கள் பலரை சினிமாவுக்கு கொடுத்தது கேப்டன் தான், யாரும் மறக்க முடியாது. அப்படி கேப்டனை பத்தி பேசினா ஒரு முறை பேசலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளா நல்லா இருக்கு, கர்நாடகா நல்லா இருக்கு, மலையாளம் நல்லா இருக்கு, தமிழ் சினிமா மட்டும் நல்லா இல்லை. அது காரணம் என்னன்னா, தலைமை ஒழுங்கா இருந்தா மீதி உள்ளவங்க ஒழுங்கா இருப்பாங்க. நான் தலைமைன்னு சொன்னது சினிமா தலைமையை தான், நீங்க வேறையோ தப்பானுச்சுடாதீங்க, அதை பேச விரும்பல. என்ன காரணம்னா, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அமைச்சர் மு க ஸ்டாலின் சினிமால இருந்து போனவர் தான். அதே மாதிரி இன்னைக்கு விளையாட்டுத்துறை திட்ட அமலாக்கத்துறை அதான் மெயின், எல்லா ஃபைலும் வந்துட்டு போக வேண்டிய இடம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அவரு நம்ம சினிமாவிலிருந்து போனவர் தான். இப்படிப்பட்டவரை நம்ம வைத்துக்கொண்டு இன்னைக்கு திரைப்பட சங்கங்களை பாருங்க, கில்டு முடியாச்சு, முன்ன மட்டும் இல்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், முரளி ராமாயணம் திரையுமே ஒரு சங்கம். எந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த சங்கங்கள், சரி நடிக சங்கத்தை எடுத்துங்க, அதுவும் அப்படித்தான், ஏதோ பேருக்கு நடிக சங்கம் இருக்கே தவிர எந்த விஷயத்திலையும் இந்த புதிய தயாரிப்பாளருக்கு உதவவில்லை. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கேரளாவில் ஏதாவது சின்ன பிரச்சனைனா நடிகர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா இருந்து போராடுறாங்க, மறுநாளே ஜெயிச்சிடறாங்க. நம்மால் அது முடியல, அதான் மிக பெரிய ஒரு வருத்தம். என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, நாங்கள் வந்து புதிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி அரங்கம் நடத்த போறோம் நாங்கள். இது வரைக்கும் அதை பற்றி ஏதாவது மூச்சு பேச்சு உண்டா? சகோதரர் லியாகத்திலேயே இருந்தால் போல சொல்லணும், ஏன்னா அவர் இயக்க சங்கத்தில் இருக்காரு. ஏன்னா நான் ஒரு மீடியாக்காரன், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் பேசி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம், எப்பா இவ்வளோ போட்டா இவ்வளோ முதலீடு வரும், உன் கதை என்ன, பேசிக்கா என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி கதை வந்துச்சு. நான் இந்த வாரம் 4 படம் பார்த்தேன், 4 படமும் ஒரே கதை தான். எப்படிங்க, எங்களுக்கே பொறுக்க முடியல. ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் ரயில ஓட்டி அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்க ஒரு பேய் படத்தை எடுத்திருக்காரு. நானே ஏன்னா விமர்சனக்காரங்க இருக்கேன் பாத்தீங்களா, எத்தனை சரி ஒரு தலைவலி இல்லைங்க, 4 தலைவலையும் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்க தான் பாவப்பட்ட ஜென்மமா இருக்கோம். ஏன்னா அது விமர்சனம் எழுதுறதுக்குள்ள போதும் போது நான் ஒரு 4 படத்தை விமர்சனம் எழுதுனா, இதுல யார் நடிச்சிருந்தா, இதுல யார் நடிச்சிருந்தா, இது என்ன கதை, எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது ஒரு பெரிய எங்களுக்கே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் எச்சட்டா எச்சட்டா போட்டுங்க. ஒரு பத்திரிகை விமர்சனம் பண்றதுக்கு நாங்க ஓசியில படம் பார்த்துட்டே இப்படி இருக்கும்போது காசு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு படம், இன்னைக்கு பேன் இண்டியா ஆயின்னு ஒரே கலையபுரமா இன்னைக்கு பல கோடி ரூபா 100 கோடியோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துருக்காங்க. குரங்கு கூட உட்காந்து பார்க்க முடியாது, ஏன்னா குரங்கு இலவசம் சொன்னாங்க, ஆனா குரங்கு கூட வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா படம் எடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கலா ராமாயணம் சொல்றாங்க, ராமாயணம் ஐயா ஏயா, ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தெரிஞ்சவங்களை கூட வேலைக்கு வைக்க அந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் திறனே இல்லை. அவ்வளோ கேவலமா இருட்டிலேயே ராம எல்லா வேலையும் பண்றது. உண்மையிலே நீங்க போய் பாருங்க, கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல பெரிய தப்பு நடந்து போச்சு, இருட்டிலே எல்லாரையும் ராமனை பண்ண விட்டுறாங்க. அவர் ராமனை பார்த்தா முஸ்லீம் பாதுஷா மாதிரி இருக்கிறார். அவரு கொடுமை தாழ முடியல, ஏன்னா ராமாயணத்தையே அவ்வளவு கேவலமா கிழிச்சு படம் எடுத்திருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்ம இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை வேணும். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம்னா எப்ப வாங்க, என்ன கதை கொண்டு வந்துருக்கீங்க, இது யார் போட போறீங்க, என்ன கதை, அதுக்குன்னு ஒரு 10-15 வெற்றி பெற்ற இயக்குநர்கள் குழுவை வச்சு இந்த கதை வித்தியாசமா இருக்கு தேரும் அப்படி நீங்க சொல்லுங்க. வரவெல்லாம் படத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு ஷோ ஓடுது, ஒரு ஷோல இவங்க தான் இன்னும் பாத்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கி நான் பாத்திருக்கேன். அதாவது எப்படின்னா உலகம் சுற்று வரவே 100 நாளும் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஓடிச்சுங்க எல்லா தியேட்டர்லையும். தேவி பிரணாடி சும்மா கசியாவில் ஒரு படம் சொல்லுங்க, இன்னைக்கு முதல் ஷோ பார்த்துட்டு வரான், 200 ரூபா கொடுத்துட்டு உடனே வந்து ஐயோ கவுத்துறாங்க, ரொம்ப மோசங்க, உள்ள இருக்க முடியல, துட்டை திருப்பி கேட்கலன்னா அது ஒரு இப்போ அதாவது செயல்படாத எம்எல்ஏ எம்பிக்களை திருப்பி வாங்குற ஒரு சட்டம் வர்ற மாதிரி, ஏயா படம் இல்லையா காசு திருப்பி விடு அப்படின்னு சட்டம் வரணும். அப்பத்தான் இந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் மற்றவர்களும் இருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம், சகோதர இயக்குநர் சொன்னாரு, ஆள் பாதி ஆடப்பாதி கண்டிப்பா வேணும். நீ ஸ்டண்ட் இயக்குநர்களை பாருங்க,
நூறு பவுன் கழுத்தில் போட்டுப்பாங்க. நான் போட்டுக்கிறது பிரேஸ்லெட்டு என்ன, இது 400,000 தான், வெள்ளி இல்லை பிளாட்டினம். எதுக்குன்னா இதை பார்த்து தான் அவன் நம்மளை மதிப்பிடலாம். நம்ம 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 உடம்புல என்ன இருக்கு, மூளையில் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் காசு இருந்தால் தான் படம் எடுக்க முடியும். இப்போ கடன் கொடுக்கல. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் வேற தயாரிச்சிருக்கேன், ரொம்ப பேர் தெரியுது, அழகிய கண்ணேன்னு ஒரு படம், மகேந்திரன் டைரக்ஷன்ல நான் ஒரு அழகிய கண்ணே. இப்போ வந்த படம் இல்லை, இப்போ வரப்போற படம் இல்லை, அது இயக்குனர் விரிப்புகள் மகேந்திரன் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு அமைச்சர் வந்து படம் கொடுத்தாரு, எடுத்தீங்களா? நான் படம் எடுத்தேன்னு காசு. அப்போ இது பத்திரிகாரன் போலீஸ் ரிசைன்மெண்ட் வந்து வந்தா அப்ப விஆர்எஸ் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மை சூழ்நிலை. ஆமா, எனக்கு ஒரு அமைச்சர் படம் கொடுத்தாரு, அவரு தான் மகேந்திரனை போடுன்னு சொன்னாரு, அவர் தான் மகேந்திரன் அட்வான்ஸ் கொடுக்க வச்சாரு அவர் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சள் புயல அமைச்சர்ல இருந்து பணம் கொடுத்தவரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டது. ஆமா, ஓ பன்னீர்செல்வம் எனக்கு மஞ்சள் புயல பணம் கொண்டு கொடுத்தாரு. அப்ப அந்த மந்திரி யாருன்னு உங்களுக்கு தெரியும், நிஜம், சத்தியமான உண்மை. அதுக்கப்புறம் தான் சரி நாம இன்னொரு சாண்டோஸ் என்ன பார்த்து வரும் மாதிரி ஆக முடியாது, ஒழுங்கா நமக்குள்ள பிழைப்பை ஓட்டோம் சொல்லிட்டு நான் பத்திரிகாரனாலே இருந்துட்டேன், நடிகை இருந்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் தங்களுடைய கதையை ஒரு 10 இயக்குனர் சொல்லி, ஆனா அதுல ஒரு சந்தேகம் இருந்தது, 10 இயக்குனர் சொன்னா அவன் கதையை தீட்டுச்சானா, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ சமூகத்தில் ஒரு படம் தண்டட்டின்னு ஒரு படம், தண்டட்டி கணா பூச்சி, அது அங்கே கதைன்னு சொன்னாரு. உடனே அண்டாவ கணம் ஒரு படம் எங்களுக்கு விமர்சனமே எழுதாதீங்க, நீங்க படத்தை போட்டு பாக்கு பாருங்க சொல்லி போட்டு காமிச்சிட்டு. ஆக ஒரு நாட்டு ரெண்டு சீன் ஒன்னா இருந்தா போதும், உடனே காப்பி அடிச்சாங்க சொல்லிட வேண்டியது. எப்ப கதையை மட்டும் 10 கதை தான் போயிருக்கு, அதுல இருந்தா கிட்டத்தட்ட 400-500 கதைகள் உருவாகும். அப்படி இன்னைக்கு சினிமா வந்து ஒன்றாக இல்லை, தமிழ் சினிமா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு படம் ஒன்னா அவனே காமிச்சு கொடுத்துறான், இந்த மாதிரி படம் ஓடுதுன்னா இன்கம் டேக்ஸ் தான் உண்டா இல்லையா? பாத்தி சொன்னீங்க சொல்றேன், நிறைய தயாரிப்பாளர்கள் என் இந்த கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சிடறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல போய் நம்ம டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டார், டீ குடிக்க வந்த இடத்துல கவுத்துட்டான், அந்த ஆள் படம் எடுத்துட்டாரு. மனுஷன் உட்கார்ந்து பார்க்க முடியல சாமி, அந்த ஆள் செத்தே போயிட்டான், படத்தை பார்க்க செத்து ப்ரொடியூசர். ஏன்னா இன்னைக்கு இங்கதான் தயாரிப்பாளர் அப்படின்னா சிங்கப்பூர்லயும் போய் கவுத்துட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 கார்பரேட் நிறுவனங்கள் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் பத்திரிகையாளர் இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்கோம். ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனும் இப்ப இல்லை. ஐயோ தமிழ் சினிமாவா அப்பப்பா, அதாவது ஜட்டி இருக்கும்போது உருகிடுவாங்க, ஜட்டியை கொண்டு ஒரு உருகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அவப்பேர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. ஒரே இன்னைக்கு சொன்னாங்க சின்ன படம், எனக்கு அவரு மேல எனக்கு எந்த கோபம் இல்லை, என்ன தமிழ் செல்வனா சார், என் அன்பு செல்வன் சின்ன படங்களுக்கு ஒரு கதவை திறந்து வச்சிருக்காரு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்றைக்கு செய்ய வேண்டியது தமிழக அரசு கிட்ட சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், செயல்படுற சங்கம், பெப்சி, கில்டு, லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்னு ஒற்று மொத்தமா முதலமைச்சர் பார்த்து பட்ஜெட் படங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க, ஒரு 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 50 தியேட்டர் கொடுங்கப்பா, தமிழக அரசு ஒரு 50 தியேட்டர் கொடுங்க அப்படின்னு கேளுங்க.